வணக்கம். ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள். முல்லைத்தீவு ஓட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த மகோற்சவம் இன்று ஆரம்பமாகியது. முல்லைத்தீவு மாவட்டத்தில் வரலாற்று சிறப்புமிக்க ஓட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய வருடாந்த திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகியது. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா தொற்று காரணமாக ஆலயத்திற்குள் பக்தர்கள் செல்ல முற்றாக அனுமதிக்கப்படாத நிலையில் திருவிழாவினை நடத்தி செல்ல நிர்வாகத்துக்கு சுகாதார பிரிவினர் மற்றும் போலீசார் அனுமதியினை வழங்கியுள்ளனர். இதற்கு மிய ஒட்டுசுட்டான் தாந்தோன்றீஸ்வரர் ஆலய குருக்கள், ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட 15 பேருக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவருக்கும் PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. நாட்டில் உள்ள அனைத்து ஆலயங்களினதும் திருவிழாக்களிலும் ஆடியவர்கள் எவரும் கலந்து கொள்ளாத நிலையில் ஊடகங்களுக்கும் அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் திருவிழாவினை நடாத்த ஆலய நிர்வாகத்தினருக்கு மாத்திரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் அணலித்தீவு புளியந்தீவு நாகேஸ்வரர் பெருமான் ஆலயத்தில் நேற்று பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. ஆலயத்தின் பிரதோஷ வழிபாடு சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி சிறப்பாக இடம்பெற்றது. பால், வில்வம், மஞ்சள், சந்தனம், தயிர் மற்றும் வாசனை திரவியங்களை கொண்டு நந்தியம் பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெற்றது. இதில் பக்தர்கள் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்படவில்லை. உலகெங்கிலும் வாழும் மக்கள் கொரோனா வைரஸ் தாக்கத்திலிருந்தும் அனைத்து நோய் நொடிகளிலிருந்தும் மீள்வதற்காகவும் திசட பூஜை வழிபாடுகளும் இதன்போது மேற்கொள்ளப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு கழுதாவளி சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலய ஆணி உத்தர திருவிழா நேற்று முன்தினம் ஆரம்பமாகியது. COVID-19 தொற்று காரணமாக மட்டக்களப்பு மாவட்டங்களில் உள்ள ஆலயங்களின் திருவிழாக்களில் பங்கேற்க 15 பேருக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் களுவாஞ்சிக்குடி போலீஸ் நிலையம் மற்றும் பொது சுகாதார பரிசோதகர்களின் அறிவுறுத்தல்களுக்கு அமைவாக கழுதாவளி சுயம்பலிங்க பிள்ளையார் ஆலய ஆணி உத்தர திருவிழா இடம்பெற்று வருகிறது. இத்திருவிழாவில் தினமும் விசேட பூஜை, உள்வீதி உலா என்பன நடைபெற்று வருகிறது. 6 குடும்பங்களினை சேர்ந்த 19 பரிபாலன சபை உறுப்பினர்களுள் 15 பேரும் குருமார்கள், 5 பேரும் ஆலய பூசி நிகழ்வுகளில் கலந்து கொள்ள அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இவர்கள் 20 பேருக்கும் பொது சுகாதார பரிசோதகரினால் PCR பரிசோதனை மேற்கொள்ளப்பட்ட பின்னர் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட அனுமதிக்கப்பட்டனர். இவர்களை தவிர ஏனையவரும் ஆலய வளாகத்திற்குள் அனுமதிக்கப்பட மாட்டார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடியவர்கள் திருவிழா காலங்களில் ஆலயத்துக்கோ ஆலய வளாகத்துக்கோ வருகை தருவதனை தவிர்த்து வீடுகளில் இருந்து இறைவனை வழிபடுமாறு ஆலய நிர்வாகத்தினர் அறிவித்துள்ளனர். ஆலயத்தின் ஆணி உத்தர திருவிழாவில் நேற்றைய தினம் 2 திருவிழா உள்வீதி உலாவோடு சிறப்பாக இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பூனகிரி கரிக்கோட்டுக்குளம் அங்காள பரமேஸ்வரி சமேத வீரபத்திரர் ஆலயத்தின் 4 நாள் திருவிழா சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. ஆலயத்தின் அலங்கார திருவிழா கடந்த 4 தேதி ஆரம்பமாகி திருவிழாக்கள் சுகாதார நடைமுறைகளை பின்பற்றி தொடர்ந்து இடம்பெற்று வரும் நிலையில் 4 நாள் திருவிழா சிறப்பாக நடைபெற்றுள்ளது. கொரோனா தொற்று காரணமாக ஆலயத்திற்குள் பக்தர்கள் செல்ல முற்றாக அனுமதிக்கப்படாத நிலையில் உற்சவம் இடம்பெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் ஓம் தொலைக்காட்சியின் செய்திகள் நிறைவடைகின்றன. உங்கள் பிரதேசங்களில் சுகாதார நடைமுறைகளை இறுக்கமாக கடைபிடித்து இடம்பெறும் ஆலய நிகழ்வுகள் தொடர்பான தகவல்களை 075-331-32-824 என்கின்ற வாட்ஸ்அப் இலக்கத்துக்கு அனுப்பி வைத்தால் அவை எமது ஓம் தொலைக்காட்சி செய்திகளில் இணைத்துக் கொள்ளப்படும். நன்றி.